பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது நடக்காம போயிடுமோன்னு நான் பயந்துட்டேமா. பயமா? நான் இருக்கும்போதா? என்னன்னு நீ உன் தங்கச்சி இருக்கும்போது நீ பயப்படலாமா? என்னைக்காச்சும் நான் தோத்து போய் நீ பாத்திருக்கியா? நான் தோத்தும் போமாட்டேன், பாவனு பார்த்து யாரையும் பொழைச்சு போன் விடவும் மாட்டேன். மகாலட்சுமி அம்மா வரலையா? அவன் வரல. ஏன் தெரியல. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது இவரு, அவங்கள எல்லாரையும் வர வச்சது அவங்க தானா? ஆமா, அஞ்சலி வரல, உங்க கூட வருவாங்க நினைச்சேன். அவங்க வந்தா இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னு அப்பா தப்பா நினைச்சுக்குவாருன்னு பயந்து அங்கே இருந்துட்டாங்க. அந்த சத்யமூர்த்தியும் சிதம்பரமும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க ஊர் கோவில்ல வேற வேற சம்பந்தத்தோட கல்யாணம் நடக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்காது. சித்தி சொல்லுங்க. சித்தி என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைச்சீங்க? நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மீனா இங்க வந்தாளா? சித்தி உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். தேவி காணோம் சொன்னாலா மீனா? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, தேவி பக்கத்தூர் கோயிலுக்கு போறதா சொன்னாலாம். பக்கத்தூர் கோயிலுக்கா? கணேஷும் அதே ஊருக்கு அதே கோயிலுக்கு போறதா தான் சொன்னானா. எனக்கு என்னமோ தேவிக்கும் கணேஷுக்கும் மீனா திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளோன்னு தோணுது அங்கிள். நீங்க பேசிட்டு இருந்ததை வச்சுதான் நானே சொன்னேன். அப்ப ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. அஞ்சலி சொல்றதுதான் இப்ப கரெக்ட். சித்தி உண்மையை சொல்லுங்க. கணேஷ் அந்த ஊர் கோவில்ல இருந்து பக்கத்தூர் கோவிலுக்கு வந்திருப்பான், அந்த தேவியும் வந்திருப்பா. அப்பா அம்மா யாரும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. மகாலட்சுமி அம்மா இருந்தாலாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. சரி விடு, நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்ப்போம். அவங்களால தான் நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியும். இந்த விஷயம் தெரிஞ்சு சத்யமூர்த்தியும் சிதம்பரமும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வரத்துக்கு முன்னாடியே கணேஷ் தேவி கழுத்துல தாலி கட்டிடுவான். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. திருப்பு திருப்பு. சரி மீனாவுக்கு போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளு. ஆ சரிங்கப்பா. அண்ணே வேகமா போங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அப்பா மீனா போன் எடுக்கலப்பா.
டேரா, மீனா டீச்சர் நமக்கு எதிராக செயல்படுவாங்க. இல்லப்பா, அப்பெல்லாம் இருக்காதுப்பா. திரும்பவும் கால் பண்ணி பாரு. ராம் கால் பண்றாரு, என்ன சொல்றது? சொல்லு ராம். மீனா, ஹலோ ராம். ஹலோ மீனா, எங்க இருக்க மீனா? ராம் சரியா கேக்கல. ஹலோ மீனா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ ராம், நான் பேசுறது கேக்குதா? மீனா எங்க இருக்க? மீனா, ஐயோ லோ பேட்டரி ஆயிடுச்சு. ராம் ராம், எனக்கு போன் லோ பேட்டரி ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, எங்க இருக்க சொல்லு. ஹலோ ராம். ஹலோ மீனா, என்னாச்சு? கால் கட் ஆயிடுச்சுப்பா. நினைக்கிறேன். எங்க போய் தொலைஞ்சாந்துடலையே? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சாரி, அம்மா அனுமதி இல்லாம என் பையன் எப்படி? ஏ கூகுள், வேகமா போ. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் மாமா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. என்ன தேவி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உன் கழுத்துல நான் தாலியை கட்டி உன்னை என் மனைவி ஆக்கிப்பேன். யாரும் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கோம், என்ன நல்லா பாத்துப்பல்ல. என் உயிருக்கு மேல பாத்துப்பேன் தேவி. இனிமே எனக்கு நீ, உனக்கு நான். என்னென்ன யோசிக்கிற? சண்டைக்காரங்க சம்பந்தி ஆயிடுவாங்களோன்னு பயப்படுறியா? சம்பந்தி எல்லாம் ஆக மாட்டாங்கன்னு